இன்றைய நாள் ஜூலை 6ஆம் தேதி 2022 புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது. எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு புண்ணியம் தேடிக்கொள்ளக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சுபக்ருத்து வருடம் ஆணி மாதம் 22ஆம் திருநாள் உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசி சப்தமி திதி வளர்பிறை கும்பராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும் யமகண்டம் காலை 7:30 9 மணி வரையும் குளிகை காலை 10:30 12 மணி வரையும் இருக்கிறது. சுப கோரைகள் இன்று காலை 9:00 முதல் 10:00 வரையும் பகல் 1:30 3:00 வரையும் 4:00 முதல் 5:00 வரையும் இரவு 7:00 முதல் 10:00 வரையும் 11:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு ஃபார்மா சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், உணவு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். எந்த விதமான அடிமை தொழில்கள் நீங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் தரும். மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். பல விஷயங்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய நன்னாளாக மாறும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியாக செய்து முடிப்பீங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப கணக்கச்சிதமாக புரிஞ்சிடும்னு சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு தன்மை. பேச்சாற்றல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணுவீங்க. அது அவங்களுடைய லைஃப்பை வந்து அடுத்த லெவல், அடுத்த பரிமாண வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை. உங்க வம்சத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு பிரம்மாண்டமான பிளானிங், எதையுமே வந்து பெருசா சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது உடனடியாக பண்ணும் அப்படிங்கிற திங்கிங்கோட ரொம்ப வித்வம்சமா பண்ணணும்னு திங்கிங் தான் அதிகமா இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு உறவினர் மூலியமாக கரெக்டாக சால்வ் ஆகக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்க போகிறது. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய திருப்தி கொடுக்கக்கூடிய நன்னாளாக மாறும். கடகராசி நண்பர்களுக்கு மெயினாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இதை சார்ந்த வர்த்தகங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக போகக்கூடிய வாய்ப்புகள். தொழிலில் நல்ல நேர்த்தி இருக்கும். மனசில் அபாரமான எண்ண ஓட்டங்கள், நிறைய ஐடியாஸ் வரும். நல்லவங்களுடைய சேர்க்கை பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சாயந்தரத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தொலைபேசி வரும், ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம் கொடுக்கும். மன மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறோம். சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த பேசக்கு முன்னாடி அது முன்னாடி கரெக்டாக கணக்கு போட்டு அது ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. அது உண்மையாகவே நடக்குமா இல்லையோ அது தெரியாது, ஆனால் நீங்கள் பேசுறதுலேயே அந்த விஷயத்த கரெக்டாக முடிச்சிருவீங்கிற ஒரு தைரியம் மற்றவங்களுக்கு வந்துடும். அந்த தைரியத்தை வச்சு அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களால் செய்து முடிக்க முடியும். பிரம்மாண்டமான பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நிச்சயமாக பணம் வரும். கன்னிராசி நண்பர்களுக்கு எண்ண ஓட்டங்களே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். திங்க் பிக் அப்படின்னு ஃபார்முலா இருக்குல்ல, ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பெருசாக திங்க் பண்ணுறது, அது அப்படியே சாதனை புரியக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய கிரக நிலைகளும் அது கரெக்டாக ஒத்துழைக்கிறது உங்களுக்கு.
அதனால் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப பிரம்மாண்டமாக செழிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சம் நாள் உண்டு. எதிர்பார்க்கறத விட ரொம்ப பிரமிப்ப கூட்டக்கூடிய ஒரு அன்ன நாளாக இருக்கும். பல விஷயங்கள் சாதனை புரியக்கூடிய தன்மை, எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அது பெருசாக நடக்கும் சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஏதோ ஒரு விதத்தில் கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுவாச கோளாறுகள் சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இரவு நேரம் பயணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் இன்னொரு விஷயத்தில் அலைச்சலையும் சேர்த்து தான் கொடுக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை பேசக்கூடிய ஒரு நபர், அவர் உங்கள் நண்பராக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், அவர்கள் மூலியமாக ஒரு பெரிய லாபம், முன்னேற்றம், எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆசை நிறைவேறக்கூடிய நன்னாளாக இந்த நாள் இருக்க போகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் கைகூடும், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும், மனோதிடம் தன்னம்பிக்கை பிரம்மாண்டமாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்ததைப் போலவே நன்றாக நடக்கும், புதிய வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணியிருந்ததெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும், மாமியாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், ஒரு சில பேருக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரு பெரிய லோனாகவே கிடைக்கும், அது உங்கள் ஆஃபீஸ்லேயே லோன் சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு பித்ருக்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது, அப்பாவுடைய முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களில் வழிபாடு செய்துட்டு இன்றைய நாள் எடுத்து பண்ணலாம், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொலைதூர இடங்கள்லேருந்து வேறு பாஷையை பேசக்கூடிய இடங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட உறவுகள், அங்கிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லோராலும் பாராட்டக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லும். கும்பராசி நண்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் வந்து உங்கள் வயிற்றை தான் டிஸ்டர்ப் பண்ணும், வேற ஒன்றும் ட்ரபிள் கொடுக்காது. லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சாப்பிட பிடிக்கலன்னா சாப்பிடாமல் இருந்தாவே சரி, ஆட்டோமேட்டிக்காக பத்தியம் இருந்தாவே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். உபவாசம் இருக்கும் பொழுது பித்தக்குழாய்கள்லையும் மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து சுத்தமாக கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பாடி வில் யூட்டிலைஸ் வாட் எவர் ஃபேட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி. மீனராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற மனக்கசப்புகள், வாக்குவாதங்கள் வராமல் இருக்கிறதுக்கு எது தேவையோ அது மட்டும் பேசினாலாம் போகிறோம், அதிகமாக பேசாமல் இருந்தாவே பிரச்சனை சால்வு. வியாபார நன்னா மேன்மை அடையக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு இது பத்தாது, எனக்கு பெருசாக வேணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்பார்ப்புக்கும் உங்கள் எதிர்பார்ப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும்னு சொல்லலாம். எப்படியார் போராடி அதை முடிச்சு வைக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணகுண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி.